வெரி வெரி குட் ஈவினிங், குட் ஈவினிங், வணக்கம். ஒன்லி த சில்ட்ரன் ஆர் ஆன்சரிங். சில்ட்ரன் மட்டும் தான் பதில் சொல்றாங்க. பேரண்ட்ஸ் எங்க வணக்கம் சொல்ல காணுமே? பேரண்ட்ஸ் வணக்கம். வெரி குட், தேங்க்யூ. சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். இவங்களை பார்த்து ஸ்கூல் காலேஜ் ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் மார்க்கெட்டில். யூ ஒன் ஆஃப் த பயனியர்ஸ். எது செய்தாலும் குழந்தைகளோட நன்மைக்காக ஒரு ஒரு விஷயமும் பார்த்து 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 செய்யக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். முதல்ல நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது, சாய்ராம் குரூப்பில் ஒரு சீட்டில் உட்கார்ந்துருக்கிறது, வெளியில் இன்னும் நிறையா பேருக்கு ஒரு கனவு. அந்த கனவு வாழ்க்கையை நீங்கள் ஆல்ரெடி வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதுக்காக ஒரு முறை உங்களுக்காக கை தட்டிக்கோங்க. இட்ஸ் நாட் அ ஜோக். யூ ஹாவ் டு பி வெரி வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் த சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன் அப்படின்னா, ஐ வாஸ் டெல்லிங் த அதர்ஸ் ஆல்சோ, இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. மற்ற நாடுகளெல்லாம் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இந்தியாவோட வளர்ச்சி இருக்குது. அப்போ இந்தியா இன்னும் வேகமாக வளரணும், அந்த வளர்ச்சியில் நம்மெல்லாம் எப்படி பங்கெடுத்துக்கிறது அப்படின்னா, நம்மளை நல்ல ரிசோர்ஸஸாக நம்ம உருவாக்கிக்கணும். ரிசோர்ஸஸ் அப்படின்னா, நல்லா படிக்கணும், ஏதாவது ஒரு தொழிலை நல்லா கற்றுக்கணும். ஒருத்தர் நமக்கு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை போய் நம்மளால் நல்லா செய்ய முடியணும். இது எல்லாத்துக்கும் நமக்கு தேவை ஒரு நல்ல ஸ்கூல் ஃபவுண்டேஷன், எஜுகேஷன். முதல்ல இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எட்டா கனியாகவே இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த குரூப்பில் வந்து அந்த மாதிரி எக்ஸாபரண்ட் ஃபீஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது எத்தனை நன்மை இந்த சொசைட்டிக்கு செய்து, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு செய்து அப்படிங்கிறது ஐ வெரி ஹாப்பி. இன்றைக்கி உங்களோட ஆனுவல் டேயில் நான் வர்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களில் எத்தனை பேர், நான் வீட்டுக்கு போனால் டிவி ஃபோன் எல்லாம் யூஸே பண்ண மாட்டேன் மேம் அப்படின்னு சொல்லுவீங்க? உண்மை சொல்லணும், கை தூக்குங்க. யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே, பேரண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க இல்லவே இல்லை மேடம், இல்லவே இல்லை. சி, ஏன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஏறி ஏறி ஸ்க்ரீன் டைமை குறைங்க குறைங்க குறைங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்க்ரீன் டைம், அதாவது நீங்கள் ஃபோனில் டிவியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப ரொம்ப ஃப்ளாஷி, பளிச் பளிச், ரொம்ப ரொம்ப நாய்ஸி, சத்தமாக இருக்குது. எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வந்து டீச்சரோட முகத்தை பார்த்தா ஊரடிக்கும். மென்டலி உண்மையாகவே உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய உளவியல் மாற்றம் அப்படின்னா, சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் அப்படின்னா அதுதான். சமீபத்தில் நான் போன எல்லா பள்ளிக்கூடத்துலேயுமே சில்ட்ரன் ஆர் டெல்லிங் மீ, மேம் நாங்கள் நல்லா படிக்கிறோம், நல்லா தான் படிக்கிறோம், எங்கள் ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, நாங்கள் நல்லா படிக்கிறோம், வி ஆர் ஸ்டடிங் வெரி வெரி வெல். ஆனால் எக்ஸாமுக்கு போய் க்வெஸ்சன் பேப்பரை திறந்தால் மட்டும் எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது, படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஐ ஆல்வேஸ் சே சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். எந்த ஒரு குழந்தைக்குமே நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்டெலிஜென்ட்னா உங்களை விட நீங்கள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் 3 மடங்கு 4 மடங்கு இன்டெலிஜென்ட். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதையே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் திரும்ப திரும்ப ஃபீட் பண்ணும். 10 மணிக்கு நான் ஃபோனை கீழே வச்சிடணும், சார்ஜ் போட்டுடணும்னு நினச்சாலும் முடியாது. 10:30 ஆகும், 10:30, 11 ஆகும். நாட் ஜஸ்ட் சில்ட்ரன், திஸ் ஆல்சோ அப்ளைஸ் டு ஓல்ட் பீப்புள் அட் ஹோம். வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிலாம் இன்னைக்கு பேர குழந்தைகள்கிட்ட அவ்வளோ நேரம் செலவிடுறது கிடையாது. அவங்கவுங்க சோஃபாவில் உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது, ஆமாவா இல்லையா? எஸ். நிறையா பேரண்ட்ஸ், நிறையா கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி இந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அடிக்டடாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் படிக்கிறது ஞாபகத்தில் இருக்காது, எந்த அளவுக்கு இந்த ஸ்கூல் எனக்கு ஃபீட் பண்ணணும் நல்லா வரணும்னு நினச்சாலும் உங்களை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். என் மூளை நார்மலாக வேலை பார்த்தாதான் இத்தனை கோச்சிங் கிளாஸஸும் இத்தனை ட்ரெயினிங் ப்ரோக்ராம்ஸும் என்னால் எடுத்து அக்செப்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க, டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் சொன்னாங்கன்றதுக்காக ஃபோன் டைமை குறைக்க வேண்டாம். செட்டிங்ஸில் போய், ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் பேரண்டல் கண்ட்ரோலில் போய் இன்றைக்கி போய் பாருங்கள். சர்ப்ரைசிங்காக இருக்கும். சில குழந்தைகள் வந்து என்கிட்ட 10 hours 12 hours ஃபோனில் இருக்கிறதெல்லாம் கூட அந்த ஸ்க்ரீன் வந்து காட்டுது. நல்லா படிக்கணுமா இருந்தால், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா இருந்தால், முதல்ல நம்ம மூளையை அதிகமாக தேவையில்லாமல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் படிப்புக்கு முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துறது நல்லது. இந்த அட்வைஸை என்னால் இன்னும் ஜாஸ்தியாக கொடுக்க முடியும், பிகாஸ் ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பத்தில் நான் பிறக்கலைனாலும் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ மரியாதையும் இத்தனை மேடைகளும் கவர்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய பொறுப்பும் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் என் படிப்பு. படிப்பு இல்லைன்னா, எஸ்பெஷலி வென் யுவர் கேர்ள்ஸ், யூ ஹாவ் டு ஸ்டடி. வாழ்க்கையில் முன்னேறணும்னா படிச்சிருடாமா. யாராவது வந்து படிப்புக்கும் சக்ஸஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. படித்தாதான் வாழ்க்கையில் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். எங்கள் அப்பா படிக்கல, ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அவரை மாதிரியே நான் ஏன் இல்லை அப்படின்னா, ஏன் வாழ்க்கை ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்குது. அப்பாவோட வாழ்க்கை படிக்காதனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படிக்கலைனாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் நிறையா நிறையா அவமானங்களை சந்திக்க வேண்டிய வரும். உங்களுக்கு அது ஓகேவான்னு யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு அம்மா திட்டினாலே பிடிக்கல, அப்பா திட்டினா பிடிக்கல. அப்போ படிக்கலைன்னா ஸ்கூல் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா உங்களோட ஐடென்டிட்டியே உங்கள் மார்க் ஷீட் தான். மார்க் ஷீட்டில் நல்ல மார்க்ஸ் இருந்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். காலேஜில் டிகிரியை படித்து முடித்தா தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை எனக்கு டேலண்ட் இருக்குது, டேலண்ட் இருக்குன்னு மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் அவங்க டேலண்ட்டை எப்படி இந்த உலகம் ஐடென்டிஃபை பண்ணும்? த என்ட்ரி இன் டு த எம்ப்ளாய்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் யோர் மார்க் ஷீட். இன்றைக்கும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது, அதுக்கும் மார்க்ஸ் தேவை, டுவெல்த் முடிக்கிறதுக்கும் மார்க்ஸ் தேவை. இது எல்லாத்துக்குமே படிப்பு அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பேசிக் பேக்ரவுண்டு ஃபார் லைஃபாக இருக்கு. ரெண்டாவது, எத்தனை பேர் வீட்டில் அம்மா அப்பா குழந்தைகள் முன்னாடி சண்டை போடுறாங்க? There are a lot of children contact me on Instagram. Instagram la enakku 207k followers. நிறைய பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, மேம் நாங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் தொண்தொன்னு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களுக்கு நிம்மதியே இல்லை, we are stressed. எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டுக்கு வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. மாதிரி நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் காதலே போட்டுக்காதீங்க. உங்களோட ஃபோக்கஸ் படிப்பு மட்டும்தான். அந்த ஃபோக்கஸை பார்த்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்க, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தானாவே சரியாகிடும். How many of you think ஆணும் பெண்ணும் ஒன்று சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் ஒன்னா? கேர்ள்ஸ் ஆன்சர். ஹா, ஆணும் பெண்ணும் ஒன்னா? ஒன்னா, எஸ் ஆர் நோ? எஸ் ஹவு மெனி ஆஃப் தம் சே இல்லை, ஆணும் பெண்ணும் ஒன்னெல்லாம் இல்லை மேடம் சொல்கிறவங்க கை தூக்குங்க. யாராச்சும் ஒருத்தராக இருக்கீங்களா? ஒரே ஒரு சார் தான் இருக்கார். சார் எந்திரிங்க, ப்ளூ ஷர்ட் எந்திரி எந்திரிங்க, நீங்க தான் கை தூக்கினீங்களே. அவர் சுத்தி சுத்தி மற்றவங்களை தான் பார்க்குறாரு, ஏதாவது கேள்வி கேட்டுருவோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஹி இஸ் கரெக்ட். சைக்காலஜி சேஸ் ஃபிசிக்கலி, நாட் ஜஸ்ட் த ப்ரைவேட் பார்ட்ஸ், நாட் ஜஸ்ட் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், பட் உடம்புல நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் த பாடியை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களுக்கு வேறு மாதிரி, பெண்களுக்கு வேறு மாதிரி. விரல், குருவம், முடி, ஃபோர்ஹெட், கண்ணம், ஃபேஸ், ஹேண்ட்ஸ், லெக்ஸ், இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் அ மேன், டிஃப்ரெண்ட் ஃபார் அ உமன். மூளையும் அப்படித்தான். ஆண்களுக்கு த நியூரல் கனெக்ஷன்ஸ், லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் இருக்கக்கூடிய நியூரல் கனெக்ஷன்ஸ் ஆக்சுவலி குறைவு, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா,
டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கேர்ள்ஸுக்கு ஈஸியாக அதிகமாக வரும், பாய்ஸுக்கு பெருசாக டிஸ்ட்ராக்ஷன் வராது. அவங்களா ஒரு டிஸ்ட்ராக்ஷனை தேடி போனாதான், ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு நினச்சா அவங்களால படிக்க முடியும். இன்னைக்கு நிறைய நம்ம காலகாலமாக கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படின்னு ரிசல்ட்ஸில் பார்த்தா கேர்ள்ஸ் தான் எப்போவுமே நல்ல ரிசல்ட்ஸ் வாங்குவாங்க, ஏன்னா டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு ரிசர்ச் ஸ்டடி சொல்லுது கேர்ள்ஸோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டே வருது, ஏன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. யாராவது ஒரு டால் 12th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் ஸ்டேஜுக்கு வா, சீக்கிரம் ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம், இன்னும் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. யாரும் ஒரு டாலான ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பாய் மேடைக்கு வா 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 வா, டீச்சர் யாராவது எழுப்பி விடுங்க. ஹூஸ் அ டால் பாய், டால் பாய், நேம் த டால் பாய், டால் பாய், டால் பாய், எந்திரி வா, ஓடி வா, ஓடி வா, கம் கம் ஃபர்ஸ்ட், கம் கம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். இஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட்? எஸ், 12th ஸ்டாண்டர்டா, 11th, 12th, ஓகே, வரட்டும் வரட்டும். அவர் பேர் என்ன? கிட்ட வந்து சொல்லட்டும், எனக்கு ஒண்ணுமே கேட்கல. கம் கம் ஃபாஸ்ட், இதான் அவங்க டக்கா, சீக்கிரம் ஓடிவாங்க, கம் அப்படியே மேலே ஏறிடுங்க. கம் டால் பாய், நோ, லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங். கம் கிட்ட வாடா, கிட்ட வாடா. வாட் இஸ் யுவர் நேம்? ஓகே, சாகர் டாலா இருக்காரா? சாகருக்கு எத்தனை வயசு? 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அப்படின்னா அதை கம்ப்ளீட் கிடையாது, 17 தான். ஹவு ஓல்ட் ஆர் யூ? 17 இயர்ஸ் முன்னாடி பாங்க. சாகர் வந்து என்னை விட உயரமா இல்லையா? எஸ், நான் ஹீல்ஸ்ல இருந்து இறங்குறேன். நான் ஹீல்ஸ்ல இருந்து இறங்கிட்டேன்னா சாகர் என்னை விட உயரமா இல்லையா? உயரம். இப்போ சாகருக்கு வண்டி ஓட்ட லைசன்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? டு யூ ஹேவ் டிரைவிங் லைசன்ஸ் பைக்? நோ. பட் கேன் யூ ரைட் அ பைக்? எஸ். சாகர்னால பைக் ஓட்ட முடியும், ஆனா சாகருக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சாகர் மைக்ல சொல்லுங்க ஏன். Is it working? Tell. Yeah. Accidents happen. அனு சாகருக்கு தான் ஓட்ட தெரியுமே, அப்போ ஏன் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்? Not fair to drive because it's illegal. அதான் ஏன் சாகருக்கு கீழே கால் எட்டுமா? பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு, ஆள்னா அம்மா அப்பா மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சு ஓடிட்டு வந்தீங்கன்னா முடியும், அப்பா பேலன்ஸும் பண்ண முடியும். ஆனால் சாகருக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. Because children listen to this carefully. Parents um gavanikka vendiya romba mukkiyamaana oru vishayam. Nammaloada moolaiyila frontal cortex appdinu oru pagudhi irukku. Indha pagudhi da edhu sari edhu thappu, indha mudivu edukkalama vendama, idha pesalama vendama, indha edathula overtake pannalama vendama, indha maadhiriyana mudivugala edukka koodiya thiran andha frontal cortex development la dhaan varum. அது ஆண் குழந்தைகளுக்கு 21 வயசு வரை டெவலப் ஆகும், பெண் குழந்தைகளுக்கு 19 வயசு வரை டெவலப் ஆகும். அதனால தான் சட்டப்படி 18 வயதுக்கு கீழே ஓட்டு போட முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணலாம்? தட்ஸ் மை லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் த டே. வாட் இஸ் த லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ்? சாகர்த்த கேட்போம். சாகர், எத்தனை வயசுமா உனக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணுவோம்? நான் கேட்கல, பொதுவா லீகலா வாட் இஸ் த லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ்? 21 ஃபார் எவ்ரிபடி, இஸ் 21 சாகர் கரெக்டா இல்லையா? கேர்ள்ஸ்லாம் இல்லை அப்படின்றாங்க. அப்ப தென் வாட் என்னம்மா? 24 லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ். அதாவது இந்த வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணா குடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. அப்படின்னா அது என்ன வயசு? 18 25 See listen carefully. நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 18 வயதுக்கு கீழே இருக்க
இருக்கக்கூடிய பெண்ணோ 21 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆணோ திருமணம் செய்தாலோ திருமணத்தை பற்றி முடிவு செய்தாலோ சட்டப்படி குற்றம். ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, 21 இயர்ஸ் வரைக்கும் படிச்சு ஒரு டீசென்டான சம்பளத்துல ஒரு வேலைக்கு போனாதான் உங்களால குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியும். சாகரோசகரன், ஏன் மேடம் என்கிட்ட கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, யூ வில் ஃப்ரம் டுடே பி த அம்பாசடர் ஃபார் திஸ் கைட்லைன் இன் யோர் ஸ்கூல். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சி சில்ட்ரன், ஐ டெல் யூ, இன் திஸ் ஏஜ் இட்ஸ் ஓகே டு பி இன் அ ரிலேஷன்ஷிப், இட்ஸ் ஓகே டு ஃபால் இன் லவ், பட் யூ ஷுட் நோ யுவர் லிமிட். கவர்மெண்ட்ல இப்போ குழந்தைகளை ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டா ப்ரொடெக்ட் பண்றோம். படிக்கிறது தவிர தேவையில்லாத உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த வேலைகளை செய்தாலும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியிலேருந்து வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இட்ஸ் நாட் அ ஜோக். யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த வயசில் படிக்கணும்னா படிக்கணும். ஐ டேக் திஸ் அஸ் அ சிஸ்டம் ஆஃப் வார்னிங் ஆல்சோ. இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஸ்டடீஸ் அண்ட் பி ஹாப்பி இன் லைஃப். மேக் ஆல் த அதர் டெசிஷன்ஸ் லேட்டர். எஸ் சாகர், அப்போ வேறு யாராவது ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆனாங்கன்னா டடால்னு சாகர் தான் போய் நிற்கணும். Okay, yes, thank you Sagar, thank you so much. With this, actually enak pesuradhukku nariya irukku, ana this is not a talk show. I understand this is an annual day program. Enaadu ennikume nalla irukkanum appadina enaatla irukkakoodiya paadi resources ana pen kudandigal, 50% women. Any country has 50% of women and girls. என் நாட்டில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸையும் நான் எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும், அவங்களையும் படிக்க வைக்கணும், பாய்ஸை கேர்ள்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும், பாய்ஸ் கேர்ள்ஸை திரும்ப ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். ஒரு குடும்பத்தில் ப்ளீஸ் சாரி தேங்க்யூ மாதிரியான வார்த்தைகளை ஒரு குடும்பத்துக்குள்ளே பயன்படுத்த கற்றுக்கணும். இதெல்லாம் இருந்தால் இந்த சொசைட்டி, இந்த ஃபேமிலி, இந்த ஸ்கூல் எல்லாமே நல்லாயிருக்கும். பிகாஸ் ஐ பிலீவ் குழந்தை வாழப்போகிற பெரிய சொசைட்டியோட ஒரு ஸ்மால் வேர்ஷன் தான் இந்த ஸ்கூல். இந்த ஸ்கூலில் பொய் சொல்கிறவங்க இருப்பாங்க, உண்மை மட்டுமே பேசுகிறவங்க இருப்பாங்க, நம்ம மேலே பாசமாக இருக்கிறவங்க இருப்பாங்க, நம்மளை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணுறவங்க இருக்காங்க. எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் என்ன நடந்தாலும் வாழலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை படிக்கிறது, அதை நான் ஒழுங்காக செய்வேன், பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், என் ஸ்கூலில் நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன், என் ஸ்கூலையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது உறுதி. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, என்னை கூப்பிட்டு இப்படி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த ட்ரஸ்டீஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். தேங்க்யூ. வெற்றியின் தந்தை உழைப்பு, வெற்றியின் தலை.